வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களே, உங்கள் இன்பா. இன்று ஒரு தலையான பிரச்சனை தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதால் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி பேசுவது சரியாக இருக்கும் என்ற எண்ணம் மனதிற்குள். நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வினால் இன்று தமிழகத்தில் 13 மாணவ செல்வங்களை இழந்திருக்கிறோம். இதற்காக எந்த அரசியல் கட்சிகளும் ஒரு நிலையான முடிவை எடுக்கவில்லை என்ற கருத்தே மேலோங்கி இருக்கிறது. 2010 காங்கிரஸ் ஆட்சியின் போது திமுக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கின்ற வேளையில் இந்த நீட் தேர்வு குறித்த சட்டம் அமுலாக்கப்படுகிறது. தமிழர்களுக்கு எதிரான பல விடயங்களை சட்டங்களாக அரங்கேறும் பொழுது அந்த கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கின்ற திமுக அப்பொழுதெல்லாம் அமைதி காத்துவிடும். ஆனால் அதன் பின்பு தேர்தல் காலங்களில் அல்லது மக்களுக்கு அந்த சட்டங்களால் ஏதாவது பாதிப்பு வருகின்ற பொழுது திமுக மக்களுக்காக போராடுவதாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும். இது எல்லா விடயங்களிலுமே திமுக இதைத்தான் தன்னுடைய வழியாக கொண்டு இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இன்று வரை அது தொடர்கதையாகவே இருக்கிறது. அண்ணா அவர்கள் தனிநாடு கேட்டு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதன் பின்பு இந்தியாவின் இறையாண்மை என்கின்ற கருத்தில் அது சுருக்கப்பட்டு மாநில சுயாட்சி என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் மாநில சுயாட்சி கூட கடைசி வரை எந்த மாநிலத்திற்கும் கிடைக்கவில்லை. அண்ணாவின் கோரிக்கை காற்றிலே பறந்துவிட்டது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தார்கள். கடவுள் மறுப்பு கொள்கைகளை சொன்னார்கள். ஆனால் இந்தியை யார் யார் எதிர்த்தார்களோ அந்த திராவிட கட்சியை சேர்ந்த அல்லது திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களின் குழந்தைகள் இந்தியை தங்களுடைய விருப்ப பாடமாக எடுத்திருக்கிறார்கள். அதுபோலத்தான் பல விடயங்களில் திமுக மக்களுக்காக போராடுவதாக காட்டிக்கொண்டு மக்களுக்கு எதிரான அந்த சட்டங்கள் நிறைவேறும் போது அமைதியை காத்து விடுவது வாடிக்கை. நீட் தேர்வு விடயத்திலும் அதையே செய்திருந்தது. 2013 நீட் தேர்வு எழுதுவதற்கு முதன் முதலாக அங்கீகரிக்கப்படுகிறது. அப்பொழுது கேரளாவும் தமிழ்நாடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்பை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் ஆளுகின்றவர்கள் இல்லாமல் இருந்தார்கள். அதன் பின்பு தமிழகத்தில் அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைய பிரதமராக இருந்த மோடி அவர்களுக்கு ஒரு பெரித கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லாத விடயம் என்கின்ற கருத்தை முன்வைத்து எழுதுகிறார். அவர் நான் இருக்கின்ற வரையில் நீட் தேர்வை அனுமதிக்க முடியாது என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்தார். ஆனால் நீதிமன்றத்தில் நளினி சிதம்பரம் அவர்கள் போன்றோர் நீட் தேர்வுக்கு ஆதரவாக வாதாட நீட் தேர்வு கண்டிப்பான ஒரு தேர்வாக நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது. 2017 நீட் தேர்வு தமிழகத்தில் எழுதுவதற்கு கண்டிப்பாக எழுத வேண்டும் என்ற சட்டம் அரங்கேற்றப்படுகிறது. இந்த சூழலில் அரியலூரை சேர்ந்த அனிதா என்கின்ற மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார். காரணம், உயர் கல்விகளில் கிராமப்புறங்களை சேர்ந்தவர்களுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது என்கின்ற நிலையை இந்த நீட் உருவாக்கி இருக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டாள். அவளை தாண்டி அதன் பின்பு 4 மாணவர்கள் அடுக்கடுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் உடனடியாக நீட் தேர்வு தேவையில்லை
என்கின்ற குரலை கொடுத்தார்கள். அதன் பின்பு அவர்கள் அமைதியாகி விட்டார்கள். இப்பொழுது நீட் தேர்வுக்கு எதிராக 3 மாணவர்கள் ஒரே நாளில் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். இந்த மரணத்தின் வேதனை ஒவ்வொருவருடைய மனதையும் குத்தி கிளிக்க நடிகர் சூர்யா அவர்கள் அதிரடியான கருத்துக்களை அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தார். அது அரசியல் கருத்தல்ல, ஒரு சமூக நோக்கோடு ஒரு சமுதாய பார்வையோடு அவர் வெளியிட்ட கருத்து. ஆனால் அந்த கருத்தை அரசியல் கருத்தாக பார்த்து கொண்டு பலர் இப்பொழுது பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் பதில் சொல்ல தயாராக இல்லை. கிராமப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை மாணவர்கள் எப்படியாவது தங்களுடைய மருத்துவர் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்னால் இருந்த அந்த சட்டதிட்டங்கள் இலகுவாக இருந்தது. ஆனால் நீட் தேர்வு என்கின்ற இந்த தேர்வு வருகின்ற பொழுது கிராமப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஏழை மாணவர்களின் கனவுகள் ஒட்டுமொத்தமாக நசுக்கப்பட்டு விடுகிறது. இதனால்தான் சூர்யா அவர்கள் வெகுண்டெழுந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த நீட் தேர்வு தேவையா என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத ஒரு தேர்வை கொண்டு வந்து திணித்து மாணவர்களின் இறப்புகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார். அதுபோல ஊடகத்தில் இருக்கின்றவர்கள் இந்த மரணத்தில் கூட ஏதாவது எழுத்துப்பிழை இருக்கிறதா என்று உட்கார்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த துயர காட்சிக்கு ஆட்சியாளர்களாக இருக்கின்றவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். இதற்கு பல அரசியல் கட்சிகள் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் நேற்று சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் ஆவேசமாக பேசி இருக்கிறார். காரணம், 2017 அப்பொழுது குடியரசுத் தலைவரிடம் நீட் தேர்வு தேவையில்லை, எங்களுக்கு விலக்கு தாருங்கள் என்று கோரிக்கை வலியுறுத்தியவர் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். எனவே அவர் வந்து நேற்று ஆவேசப்பட்டதில் அர்த்தம் இருக்கிறதோ என்கின்ற ஐயம் நமக்குள் எழுகிறது. காரணம், நீட் தேர்வு அரங்கேறுகின்ற பொழுதே திமுக எதிர்ப்பை தெரிவித்திருந்திருந்தால் 2010 நீட் தேர்வு அரங்கேறி இருக்காது. ஆனால் அந்த சூழலில் எல்லாம் அமைதி காத்து விட்ட திமுக இப்பொழுது நீட் தேர்வுக்கு எதிராக களத்தில் இருப்பதும் நீட் தேர்வுக்கு எதிராக கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதும் வேடிக்கையான விடயமாக இருக்கிறது என்று முதலமைச்சர் ஆவேசப்பட்டிருக்கிறார். நாம் அந்த அரசியல் கண்ணோட்டத்திற்குள்ளெல்லாம் பயணிக்க விரும்பவில்லை. அதாவது 12 வகுப்பு தேர்வை முடிந்து ஒரு 2 அவர்கள் நீட் தேர்வை எழுத வேண்டும் மாணவர்கள். முதல் நிர்பந்தம், அந்த 12 வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பகலாக முழித்து கண் விழித்து பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் 2 மாதத்திற்குள் அடுத்த தேர்வுக்கு தயாராவது என்பது அவர்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கும், அவர்களுக்கு ஒருவித பயத்தை உருவாக்கும். பல மாணவர்கள் பயத்தினாலே இந்த தேர்வை எழுதுவதற்கு பயந்து காணப்படுகிறார்கள் என்று மனநல மருத்துவர்களும் பேராசிரியர்களும் கருத்துக்களை வைக்கிறார்கள். ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னால் அந்த சட்டத்தினால் என்ன பாதிப்புகள் வருகிறது என்பதை விவாதிக்க வேண்டும், அல்லது அந்த துறை சார்ந்தவர்களிடம் கேட்க வேண்டும். இது எதுவுமே கேட்காமல் அவசரமாக நீட் தேர்வு என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புற மக்களின் முகங்களில் கரிகளை பூசுவதும் அவருடைய கனவுகளை தீயிடுவதும் ஒரு அரசியல் சித்தாந்தமா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதற்கு நமக்கு ஒரே ஒரு கேள்விதான், இன்றைய அரசியல்வாதிகள் எல்லோரிடமும் நமக்கு ஒரே ஒரு கேள்விதான். நீட் தேர்வை நீங்கள் அறிமுகப்படுத்தியது போல சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உறுப்பினராவதற்கு ஒரு தேர்வு எழுதினால்தான் அதற்கு வாய்ப்பு என்கின்ற ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தால் இன்று சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பல அடியாட்களும் பல குற்றங்களை செய்தவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வந்திருக்க மாட்டார்கள்.
நீங்கள் சட்டங்களை இயற்றுகின்ற பொழுது சட்டம் மக்களுக்கான சட்டங்களாக திட்டமிடுங்கள். ஒரு உயிர், இதுவரை 13 உயிர் போய்விட்டது, ஒரு உயிரை கூட உங்கள் சட்டத்தால் திருப்பி உருவாக்க முடியுமா என்றால் அதற்கு உங்களிடமும் பதில் இல்லை, எங்களிடமும் பதில் இல்லை. இந்த சூழலில் சூர்யா வைத்த கருத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த கருத்தை நாங்கள் வழிமொழிகிறோம். நீட் தேர்வுக்கு நீங்கள் ஒரு முடிவுரை எழுதுவது மாணவ செல்வங்களுக்கு ஒரு விடிவை கொடுப்பது போல இருக்கும் என்பதுதான் இப்பொழுது உள்ள காலச்சூழல். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் இது நலமாக இருக்கும், மாணவர்கள் உங்களை வளமாக வாழ்த்துவார்கள். இல்லை என்றால் இன்று 13 என்ற மரண கணக்கீடுகள் இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆட்சியில் இருப்பவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறது. நன்றியுடன், இன்பார்.